ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த முதியவரை கொலை செய்துவிட்டு ஆடுகளை திருடிச் சென்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் பவானி அடுத்த பெருமாபாளையத்தைச் சேர்ந்த முனுசாமி வாழ்வாதாரத்திற்காக ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இவரின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி போட்ட அவர்கள் முகத்தை துணியை கொண்டு மூடிவிட்டு ஆட்டை திருடிச் சென்றுள்ளனர் இதில் மூச்சு திணறி முதியவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்தனர் விசாரணையில் சேர்வராயன் பாளையத்தைச் சேர்ந்த ஜானகி ராமன் பிரகாஷ் மற்றும் சுதாகர் என்பது தெரியவந்தது தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனம் மற்றும் திருடப்பட்ட ஆட்டை பறிமுதல் செய்து பின் சிறையில் அடைத்தனர்